தேர்தல் அறிக்கை நியாயப்பத்திரா என்ற பெயரிலே நேற்று டெல்லியிலே வெளியிடப்பட்ட காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செய்திகளெல்லாம் உங்களுடைய டெல்லி நிருபர்களுக்கு அனுப்பியிருப்பார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை பற்றிய ஒரு ஊடக சந்திப்பு, தேர்தல் அறிக்கையிலே நியாயம் நீதி என்பதை வலியுறுத்தி பல கருத்துக்கள், பல உறுதிகள், பல உத்தரவாதங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நியாயம் நீதி என்பது பல வகைப்பட்டது. அதிலே முக்கியமான வகைகள் சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இக்கனாமிக் ஜஸ்டிஸ். இந்த தேர்தல் அறிக்கை இந்த மூன்று நீதிகளையும் வலியுறுத்தி 10 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 5 அத்தியாயங்கள் ஐந்து பொருள்களை பற்றிய அத்தியாயங்கள். முதலில் எக்விட்டி, அதாவது சமம். ரெண்டாவது யூத், இளைஞர்கள். மூன்றாவது விமென், பெண்கள். நாலாவது ஃபார்மர்ஸ், வேளாண் மக்கள். ஐந்தாவது ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள். பிறகு 6 அத்தியாயத்திலிருந்து 10 அத்தியாயம் வரை அரசியல் சாசனத்தை காப்போம் என்பது முதல் அத்தியாயம். பொருளாதார கொள்கை என்பது 7 அத்தியாயம். சமஷ்டி அரசு முறை என்பது 8 அத்தியாயம். தேச பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு என்பது 9 அத்தியாயம். சுற்றுச்சூழல் என்பது 10 அத்தியாயம். இவற்றை எல்லாம் வகைப்படுத்தி வகுத்து உறுதிமொழிகளை தந்திருக்கிறோம். இன்றிருக்கும் அவல நிலைமையை எல்லாம் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். அந்த அவல நிலைமைகளை எல்லாம் களைவது என்று எங்களுடைய கருத்துக்கள், யோசனைகள், பரிந்துரைகளை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவற்றை நிறைவேற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்னால் அதை உங்களுக்கு அனுப்ப முடியும், சாஃப்ட் காப்பி இமெயில் மூலமாக அனுப்ப முடியும். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அனுப்புகிறேன். செய்தி பத்திரிகைகள் இதை விரிவாக வெளியிட்டிருக்கின்றன. ஒரு தமிழ் பத்திரிகை தினகரன் இதை நல்ல முறையிலே மொழிபெயர்த்து பல பகுதிகளை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நீங்கள் கேள்விகள் கேட்டால் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். கதாநாயகனா, கதாநாயகியாலா நான் திரைக்கதை எழுதுறதில்லை. ஆனால் தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். தேர்தல் அறிக்கையை சுற்றித்தான் எங்களுடைய பரப்புரை இருக்கும். தேர்தல் அறிக்கையிலே சொன்ன கருத்துக்களுக்கு எதிராக கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன கருத்துக்கள், பல கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சி உடன்படாது என்று எனக்கு தெரியும். உதாரணமாக ஃபெடரலிசம், சமஷ்டி அரசு அமைப்பு என்ற அத்தியாயத்தில், அந்த அத்தியாயத்தில் 12 வாசகங்கள் இருக்கின்றன.
உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு சமஷ்டி அரசு அமைப்பில் நம்பிக்கை இருந்தா, நான் கேட்கிறேன், இந்த 12 எதிலே உடன்படுகிறீர்கள்? இன்னைக்கு நான் அறுதியிட்டு சொல்கிறேன், 12 உடன்பட மாட்டாங்க. 12 உடன்பட மாட்டார்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம், அவர்கள் இந்த சமஷ்டி அரசு அமைப்பு, சமஷ்டி அரசு முறையை எதிர்ப்பவர்கள். ஒரு குடை ஒரு அரசன் என்பது அவர்களுடைய முறை. இந்த பழைய காலத்துல எல்லாம் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், பேரரசர். அவருக்கு கீழே சிற்றரசர்கள், பழையக்காரர்கள்னு இருப்பாங்க. அதை போல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் பாளையக்காரர்களாக மாற்றுவது தான் அவர்கள் நம்புகிற அரசியல் முறை. அதுதான் ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு கற்றுத்தந்த பாடம். ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எழுத்து பேச்சில் அந்த ஒரு அரசு தான் இருக்கணும். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது, ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு அரசு தான் இருக்கணும். பிறகு எல்லாம் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஜமீன்தார் மிராசுதார்னு வரி வசூலிக்கிறதுக்காக நியமிச்சாங்களே, அதை போல மாநிலங்கள் வரி வசூலிச்சு சரட்டும். ஆனால் ஒரு அரசு தான், ஒரு கொள்கை தான், ஒரு அரசன்தான் அவர்கள் வைத்தது தான் இந்த நாட்டிலே சட்டம் என்று நம்புபவர்கள் இந்த 12 அம்சங்களிலே எந்த ஒரு அம்சத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு தெரியும். ஆகவேதான் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பினுடைய சமஷ்டி அரசு அமைப்பு முறைக்கு விரோதமானவர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். என்னுடைய தேர்தல் அறிக்கை, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நான் பேட்டியிலே ஊடகங்களை சந்திக்கும் பொழுது திரு சீமான் அவருடைய கருத்தை பற்றி நான் எனக்கு எடுத்து சொல்லணும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில கேள்விகளை கேட்க, திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்மளுடைய தேர்தல் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவீங்களா? ரெண்டு பேரும் ஒத்து போகுது. இது இயற்கை தானே. கூட்டணி என்று வைத்த பிறகு எந்த கருத்துக்களையும் உடன்படாத கட்சிகளா கூட்டணி வைக்கும்? அது இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்குன்னா ஜாதிவாரி கணக்கை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. இருந்தாலும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முரண்பட்ட கூட்டணிகளை நாங்கள் அமைக்கவில்லை. எங்கள் கருத்துக்களும் திராவிட முன்னேற்ற கழக கருத்துக்களும் பல கருத்துக்கள் ஒத்துப்போகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அரசு எதை செய்யும் என்பது அரசு அமைந்த பிறகு, குறைந்தபட்ச வேலை திட்டத்தை அந்த கூட்டணி அரசு உருவாக்கிய பிறகு. இப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் CMP என்று இருந்தது. அதை போல ஒரு வேலை திட்டம் உருவாகி அந்த வேலை திட்டத்தில் நாங்கள் உடன்பட்டு அமல் செய்வோம். அந்த வேலை திட்டத்தில் நாங்கள் சொன்ன கருத்துக்களும் இடம்பெறும், திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன கருத்துக்களும் இடம்பெறும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த கருத்துக்கள் வந்து நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில பெருசா இல்ல அப்படிங்கிறது ஒரு சொல்றாங்க. அதே மாதிரி சிலிண்டர் விலை உயர்வு குறைப்போம், அந்த இது மாதிரியான நீங்க நோய் நாடி நோய் முதல் நாடி, அதுதான் வள்ளுவர். பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்திருக்கிறது? வரி அதிகம், செஸ் அதிகம். வரியை நாங்கள் சீரமைப்போம் என்று பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. செஸ் என்று ஒரு பெயரில் அதே வரியை போட்டு மாநிலங்களுக்கு பங்கை மறுக்கும் முறையை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். செஸ் வரி, செஸ் டாக்ஸ் இரண்டையும் சீரமைத்தாலே பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஆகவே நாங்கள் செஸ்ஸை பற்றி, வரியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம்.
அந்த கருத்துக்களை அமல் செய்தாலே பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறையும். கட்சி தோழர்கள், கூட்டணி கட்சி தோழர்கள் பரப்புரை செய்யும் பொழுது இந்த கருத்துக்களை கொண்டு செல்வார்கள். ஊடகங்கள் ஒத்துழைத்தால் இன்னும் வேகமாக கொண்டு செல்ல முடியும். பெண்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1,00,000 ரூபாங்கிறது பல பெண்கள் வந்து சந்தேகம் எழுப்புறாங்க. இது வந்து முடியுமா, உன்னால செயல்பட முடியுமா அப்படின்னு எப்படிங்க அது சொல்லுங்க? சந்தேகம் பெண்கள் மத்தியில எழல, சந்தேகம் சந்தேக பேர்வழிகள் மட்டுமே எழுது. இப்ப 60,000 கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொன்ன போது இது முடியுமா என்று கேட்டவங்கெல்லாம் பட்டியலை போடுங்க, செஞ்சு காட்டணும்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கிய போது அது எப்படி இந்தியாவில எல்லா ஏழைகளும் எல்லாரும் 100 கோடி பேரும் வேலை கேட்டா எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் அச்சுறுத்தல்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று செய்து காட்டணுமா இல்லையா? இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தானே இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதார திட்டமாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த போது இதுக்கெல்லாம் எங்க இருக்கு நெல்லு கோதுமைன்னு சொன்னாங்க. இப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்து அதுவும் 5 கிலோ அரிசி கோதுமை மோடி அரசு கொடுக்கறதே அதுவும் எங்களுடைய உணவு பாதுகாப்பு சட்டத்துல தானே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த போது திரு நம்பியார் என்ற செயலாளர் இதுக்கெல்லாம் அரிசியே கிடையாது இந்த நாட்டில் என்னாரு. அதுக்குதான் காமராஜ் சொன்னாரு பிச்சை எடுத்தாவது நான் மதிய உணவு திட்டத்தை அமல் செய்வேன் சொன்னாரு. இப்ப மதிய உணவு திட்டம் நாடு முழுவதும் அமலாகிறதா இல்லையா? எது சந்தேக பேர்வழிகளுக்கு முடியாது, நடக்காது, செயல்படுத்த முடியாது என்று சிலர் சொல்வார்கள். நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம், செய்து காட்டுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.